இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். சினிமாவுடன் வியூஸ்க்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற அடுத்த திரைப்படம் இன்சீடியஸ் தி ரெட் டோர். இன்சீடியஸ் யூனிவர்ஸ் முன்னாடி காஞ்சூரிங்க்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஜேம்ஸ் வானோட பழக்கம் இதுதான். அவர் ஒரு படத்தை எடுத்து விட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் அதோட சீக்வல்கள் வரிசையாக ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுவார், அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட யூனிவர்ஸ் செட்டப் வந்து இது வரைக்குமே இருக்குது. ஸோ இதுவுமே ஜேம்ஸ் வான் ஆரம்பித்து வச்ச ஒரு ஹாரர் ஃப்ரான்ச்சைஸ். காஞ்சூரிங்க்கு முன்னாடி, காஞ்சூரிங்க்கு முன்னாடியே ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்சீடியஸ் முதல் இரண்டு பாகங்கள் அடுத்தடுத்த கதைக்களம், அதாவது ஒரு இன்சீடியஸ் ஒன்னோட கண்டினியூஷனாக இன்சீடியஸ் டூ வந்து வெளியாச்சு. அதுக்கப்புறம் இன்சீடியஸ் 3 அண்ட் இன்சீடியஸ் 4 ரெண்டுமே இந்த இரண்டு படங்களோட ப்ரீக்குவலாக வந்து வெளியாச்சு. மொத்தம் 4 படங்கள் இது வரைக்கும் வெளியாயிருக்கு. இன்சீடியஸ் ரெட் கீ இதில் எங்கே பிளேஸ் ஆகுது அப்படின்னா, அது மெயின் இரண்டு படங்கள் வந்துச்சு இல்லையா, அதோட சீக்வல் இது, அதாவது அதோட மூன்றாவது பாகம் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்த ஃப்ரான்ச்சைஸில் இது 5வது பாகம், பட் மெயின் கதையில் இது 3வது பாகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படம் பேட்ரிக் வில்சனே டைரக்டும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னென்னா, அவர் தான் இந்த இன்சீடியஸ் சீரீஸோட ஒரு ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்டு மோரோவர், இதுதான் இந்த இன்சீடியஸ் மெயின் கதைக்களத்தோட எண்டிங் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஸ்பின் ஆஃப்லாம் வரும், அண்டு சினிஸ்டர் அப்படிங்கிற மற்றொரு ஃப்ரான்ச்சைஸ் கூட இதை மிங்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு. அதாவது எப்படி யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி, இதுவுமே ரெண்டு யூனிவர்ஸையும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. சினிஸ்டர் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹாரர் மூவி. ஸோ அது கூட இன்சீடியஸை கலக்குறாங்க அப்படிங்கும்போது அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை படம் வந்தால் நம்ம அதை பேசலாம். பட் இப்போதைக்கு இதுதான் இந்த இன்சீடியஸ் த ரெட் டோர்க்கு ஒரு முன்னுரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ படமாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவியூல் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம். இன்சீடியஸ் த லாஸ்ட் ஸ்டோரோட ஒன்லைன் தெரிஞ்சுக்கு மாதிரி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். டை சிம்கின்ஸ் அவரோட அந்த பழைய அந்த டால்டன் அப்படிங்கிற ரோலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. பேட்ரிக் வில்சன் அவருமே அந்த ஜாஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இவங்களை தவிர ஹியாம் அப்பாஸ், சின்க்ளேர் டேனியல் அண்ட் ஆண்ட்ரி அஸ்டர், ரோஸ் பைன் அப்படிங்கிற மாதிரியான சில நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சர்ப்ரைசிங்காக நமக்கு இன்சீடியஸ் அப்படின்னாலே ஞாபகம் வர ஒரு கேரக்டர் ரின் ஷே பண்ண அந்த பார்ட்டி கேரக்டர் தான், அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் குரூப் கூட அவங்க வருவாங்க. ஸோ அவங்களுமே இதில் இன்சீரியஸ் அப்படிங்கனால அந்த பிராண்ட் இருக்கணும் இல்லையா, இப்போ எப்படி மார்வல் படத்துலலாம் ஸ்டான்லி வராரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு கேமியோ மாதிரி தான், அதுவும் எக்ஸ்பெக்டட் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இவங்களாம் தான் இந்த படத்தோட காஸ்ட். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இரண்டு பாகங்கள், முதல் இரண்டு பாகங்களுக்கு அடுத்து ஒரு 10 வருடம் கழித்து நடக்கிற கதையாக இது வந்து இருக்குது. டால்டன் இதில் வந்து ஒரு பெரிய பையனாக, ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி போகிற பையனாக காட்டுறாங்க. ஸோ அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு ஜாஸ் வந்து கார் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. அண்ட் அந்த யூனிவர்சிட்டியில் அது வந்து ஒரு அங்கே வந்து இவர் வந்து ஓவியக்கலை படிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஓவியத்தில் நல்லா தலை சிறந்து விளங்குறார் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அமைக்கப்படுது. ஒரு கட்டத்தில் ஒரு ஓவிய பயிற்சியின் போது அவருக்கு வந்து அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப கிளறி விடுற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவரை வந்து தொடர்ந்து டீமன்ஸ் வந்து ஹான் பண்ண ஆரம்பிக்குது. நினைக்கிற இடத்துலலாம் அதோட ப்ரெசன்ஸ் வந்து இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் இவருக்கு ரியல் லைஃப்லையும் சிக்கல்கள் ஏற்படுது. ஒரு பக்கம் ஜாஸுக்கு மெடிக்கலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஹாஸ்பிட்டல் போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிருக்காரு. பட் அவருக்குமே இந்த மாதிரியான ஹாண்டிங் சிம்டம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற அந்த சக்தி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு இந்த பவரை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, அந்த ஃபைனலாக இந்த ஈவில் முறியடிச்சாங்களா இல்லையா, இனிமேல் திரும்பியே வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த இன்சீடியஸ் ரெட் டோர். பெர்ஃபார்மன்ஸாக யாரோடதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். டை சிம்கின்ஸ் திரும்ப அந்த டால்டன் அப்படிங்கிற அந்த ரோலை வந்து கையில் எடுத்திருக்காரு. இதில் கொஞ்சம் வளர்ந்த ஒரு அடல்ட்ஹுட் நோக்கி போகிற ஒரு அடலசன்ட் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற அந்த டீனேஜுக்கு உண்டான ஒரு அந்த உணர்வுகளை வந்து நல்லாவே பிரதிபலிச்சிருக்காரு. பட் அதை தாண்டி அவருக்கு அந்த ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வரும்போது ரொம்பவே பயந்த சுபாவத்தில் முதல்ல அதை டீல் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் துணிஞ்சு ஓகே இதை நம்ம சரி பண்ணணும், இதை வந்து விட்டு ஓடிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுத்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுற இடத்துலையும் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேட்ரிக் வில்சன், அவருக்கு இதில் ஒரு சின்ன ஒரு பிரீஃபான ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அவர் தான் கிட்டத்தட்ட கதையின் நாயகன் அப்படின்னு சொன்னாலுமே அவர் செய்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் முதல் இரண்டு பாகங்களை கம்பேர் பண்ணால் கூட அவரோட இதில் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கிற மாதிரியான ஃபீல் இருந்துச்சு. அண்டு மெயினாக அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கதையில் அவர் பெருசாக அவரோட ரோல் எந்த இம்பாக்டும் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி ஃபைனல் ஆக்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்க. பட் அதை தாண்டி டைரக்டராக பேட்ரிக் வில்சன் செயல்பட்டிருக்காரு இல்லையா, அதில் எந்த குறைவில்லாமையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவங்கள தாண்டி சின்க்ளேர் டேனியல் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வராங்க. டால்டன் கேரக்டருக்கு ரூம்மேட்டாக அவங்களது காட்டப்படுது. ஒரு காமிக் ரிலீஃப்காக எழுதப்பட்ட ரோல், அதை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க.
இன்சீடியஸ் தி ரெட்டோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம், இன்ஃபேக்ட் ஒரு லோ பட்ஜெட் படம் கூட சொல்லலாம். நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் கிடையாது, ஒரு யூனிவர்சிட்டி அப்புறம் அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பார்ட்டி ரூம் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் தங்குற இடம் மாதிரி ஒன்று காட்டப்படுது. அதுக்கப்புறம் பேட்ரிக் வில்சனோட வீடு அண்ட் அவரோட எக்ஸ் ஒய்ஃபோட வீடு அப்படிங்கிற மாதிரி தான் சில லொக்கேஷன்ஸ் காட்டப்படுது. மோஸ்ட்லி இன்டோர் தான், ஸோ பெரிய செலவு இல்லாமல் தான் எடுத்திருக்காங்க. பட் டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே ஹை குவாலிட்டியாக தான் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஒரு சென்டென்ஸ் புடிக்கிற போது ஃபுல் ஸ்டாப் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு எஸ்ஏல நிறைய ஃபுல் ஸ்டாப் வச்சு சென்டென்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரி இதில் ஜம்ப் ஸ்கேர் அப்படிங்கிறது நினச்ச இடத்துலலாம் ஒரு இதாக நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து சீன் டவுன் ஆகுதோ, எங்கெல்லாம் வந்து ரைட்டிங் டவுன் ஆகுதோ, அங்கெல்லாம் நம்ம ஜம்ப் ஸ்கேர் வச்சு மேட்ச் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் அது நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு, ஏன்னா அது டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாகவே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது இந்த இன்சீடியஸ் ஃப்ரான்சைஸோட ஒரு மெயின் யூஎஸ்பி அப்படின்னு சொன்னால் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு அதுக்கப்புறம் இன்சீடியஸை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறையா படங்கள் வந்து வெளியாச்சு. இன்ஃபேக்ட் தமிழில் வந்த தில்லுக்கு துட்டு படம் கூட அந்த கிளைமேக்ஸ் கூட இதில் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை மாதிரி நிறைய படங்களுக்கு இந்த இன்சீடியஸ் அந்த கான்செப்ட் வந்து விதை போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது இந்த படத்துலையுமே கன்னியூ ஆகுது. அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போய் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஐடியாவும் இதில் பின் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு ஒர்க் ஆகவே செஞ்சுருக்கு. அந்த இடத்துல மட்டும் இந்த கான்செப்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக மாறி இருக்கு, அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து இந்த ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் சில குறிப்பிட்ட சீன்ஸை வந்து ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அது எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு தியேட்டரில் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகிறாரு நம்ம பேட்ரிக் வில்சன், அந்த காட்சியில் வர அந்த ஹாரர் எலிமெண்ட் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அந்த படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் அண்ட் சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நம்மளை ரொம்பவே பயப்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி டால்டனோட கேரக்டர் அந்த காலேஜில் தங்கியிருக்கும் போது, அந்த ரூமில் தங்கியிருக்கும் போது அவர் முதல் தடையாக ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதில் நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக எடுக்கப்பட்டிருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அண்டு எடிட்டிங் அண்டு சவுண்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் சிங்கில் ஒர்க் ஆகிருந்துச்சு. அது அந்த ஹாரர் எலிமெண்ட்டை இன்னுமே பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்சீடியஸ் ரெட் டோர் படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன கோட் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எப்போ வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் அப்படின்னு, அதாவது எ குட் ஆர்டிஸ்ட் நோஸ் வென் டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, ஒரு படத்தோட இருக்குன்னா அதுக்கு க்ளோஷர் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் அந்த க்ளோஷரை எவ்வளோ சுவாரஸ்யமாக எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு மேட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்சீடியஸ்தோட பொறுத்த வரைக்கும் அந்த முதல் இரண்டு பாகங்களுக்கு அப்புறம் ஒரு ப்ரீக்குவல் அப்படின்னு கதை மாறி ட்ராக் மாதிரி போயிருச்சு. திரும்ப அந்த முதல் இரண்டு பாகங்களுக்கான சீக்குவல் அப்படிங்கிற மாதிரி அதோட முடிவுரை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. பட் அது இன்னுமே ஒரு கன்வின்சிங்காக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான், ஏன்னா திரும்ப அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அது நல்லாவே இருந்தாலும், அந்த கான்செப்ட் நல்லாவே இருந்தாலும் அது திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பை ஏற்படுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் அதை இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறதுனால அந்த கான்செப்ட் வந்து தப்பிச்சிருது. பட் அதை தாண்டி இந்த படத்தில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை தான். முதல் இரண்டு பாகங்கள் இல்லை அடுத்த இரண்டு பாகங்கள் என்னெல்லாம் வந்துச்சோ, என்னெல்லாம் கதை ஃப்ளோ இருந்துச்சோ அதே தான் இதுலேயுமே இருக்குது. இன்ஃபேக்ட் மற்ற பாகங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் கதை கொஞ்சம் வீக்காகவே இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது பெரிய கான்ஃப்ளிக்டே அரைஸ் ஆகலை எங்கேயுமே. ஓகே இது வந்து ஒரு இந்த பையனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஹாண்டிங் நடந்துட்டுருக்கு, அவங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி சிம்லராக நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறது வந்து பல படங்களை நம்ம பார்த்துட்டோம். நிறையா தொடர்கள் காஞ்சூரிங்லேருந்து இன்சிடியஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நிறையாவே பார்த்துட்டோம். அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ புதுசாக எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே க்ரியேட் ஆகலை, அது நம்மளை எமோஷனாகவும் கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ். அடுத்து அந்த இன்சிடியஸ் அந்த மெயின் கதையோட ஒரு முடிவுரை அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கலாம் என்னமோ, அந்த பழைய படங்களோட சில காட்சிகள் திரும்ப இதில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த இப்போ நடக்கிற கதைக்கு ரிலேட்டடாக அதை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரைட்டிங் கொஞ்சம் பிரில்லியண்டாகவே எழுதப்பட்டிருந்தாலும் அந்த காட்சிகள் திரும்ப யூஸ் பண்ணப்பட்டதுக்காக மெனக்கெட்டு அதை வந்து கதையில் சிங் பண்ணது பாராட்டப்பட வேண்டியதாக இருந்தாலுமே அந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம நிறையா படங்களில் பார்த்துட்டோம். உதாரணமாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கூட அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த டைம் ட்ராவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்ட் திரும்ப இந்த படத்துலையும் ரிப்பீட் ஆன ஒரு ஃபீல் இருந்துச்சு, நமக்கு அந்த அவெஞ்சர்ஸ் வந்து அது நினைவுபடுத்திட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இன்னொரு ட்ராபேக். இன்சீடியஸ் ரெட் டோர் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, டெக்னிக்கலி ரொம்பவே பிரில்லியண்டான படம், அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே மெனக்கட்டு எடுத்திருக்காங்க, பர்ஃபார்மன்ஸும் சிறப்பாகவே வாங்கியிருக்காங்க. பட் அதை தாண்டி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதாவது ஸ்டோரியே இங்கே கொஞ்சம் வீக்காக இருந்ததுனாலையோ என்னவோ ஸ்க்ரீன் பிளேல பெருசாக எதுவுமே விளையாட முடியல. அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண ஒரு இனோவேட்டிவ் யூஸ் பண்ண மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. பட் அதை தாண்டி பெருசாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லராக தான் இந்த படம் வந்து திருப்தி பட்டு
இருக்கு. ஒருவேளை இன்சிடியஸ் ஃப்ரான்சைஸ் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த படம் இன்னுமே கொஞ்சம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். அதை தாண்டி ஒரு ஆவரேஜான ஒரு ஹாரர் மூவி தான், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூ நம்ம மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.